ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா டெக். நான் உங்கள் கிருபா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பேனர் லோகோ சரியாக தராமலே இருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம லோகோ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு லோகோ பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேனர் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது லேப்டாப், கம்ப்யூட்டர், பிசி எதுவுமே இல்லாமல் நம்ம இது செட் பண்ண போகிறோம். அதாவது பேனர் செட் பண்ண போகிறோம். நிறைய பேர் இதை கேட்டிருப்பீங்க. நிறைய நான் பெரிய பெரிய சேனல் கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்துருக்கேன், ஹவு டு க்ரியேட் பேனர் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப ஆல் இன்ட்ரியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கு பின்னாடி நான் இந்த வீடியோ ரெடி பண்ண ஒரு நாள் தேவைப்படுச்சு, ஆனால் நீங்கள் லைக் பண்ண ஒரு செகண்ட் தேவைப்படும். அதனால் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்புமே தேவையில்லை. க்ரோம் ப்ரௌசர் இருந்தால் போதும். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நார்மலாக நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப் சர்ச் பண்ண உடனே நான் யூடியூப் சர்ச் பண்ணிக்கிறேன். அங்கே யூடியூப்னு இருக்கு இல்லையா, அதை நான் தந்துக்கிறேன். யூடியூப் தந்த உடனே மேலே ஒரு ரெட் கலரில் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை தந்திங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு லாஸ்ட்லேருந்து தேர்டுக்கு வந்தீங்கன்னா ஒன்று காட்டும் டெஸ்க்டாப் சைட். அதை காட்டினீங்க, அதை தந்திங்கன்னா அது வந்து டெஸ்க்டாப் சைட்டாக மாறிடும். அதாவது லேப்டாப்பாக மாறிடும். இப்போ உங்கள் சேனல் காட்டிடுச்சு. அங்கே கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு இருக்கும், அதை தாங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து செகண்ட் ஆப்ஷன் பேனரிங்க்கு போங்க. இப்போ நம்மளுக்கு லோட் ஆகிட்டு இருக்குது, இருங்க. அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து பேனரிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை தாங்க. பேனரிங்க்கு போகும். பேனரிங்க்கு போயிட்டு வந்தே உங்கள் ஃபோன், லேப்டாப், டிவி அப்படி காட்டுது இல்லையா, அதில் சேஞ்சுன்னு எனக்கு கேட்கும். உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்கலாம், இல்லைனா செட்டுன்னு கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். நான் ஏற்கனவே வச்சுனுக்கிறதுனால அது சேஞ்ச் அப்படின்னு கேட்குது. நீங்கள் அந்த சேஞ்சை தந்தீங்கன்னா உங்களுக்கு செட்டுன்னு கேட்கும். அந்த செட்டு தந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த பேனர் எப்படி செய்யறதுன்னு பண்ணி வச்சுருப்பீங்களா, அது எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். எஸ்டாப்ளிஷ் தந்து அங்கே பப்ளிஷ்னு ஒன்று இருக்குல்ல, அது ப்ளூ கலராக வரும். அதை தண்டிங்கன்னா உங்களுக்கு இது பப்ளிஷ் ஆயிரும், ஓகேங்களா. இது வந்து கார்ப்பரேட்ஸ்க்கான சிம்பிள்ஸ் அப்படிக்கும் நம்ம வச்சுக்கலாம். இதுதான் கார்ப்பரேட்ஸ்க்கான சிம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி லோகோ க்ரியேட் பண்ணுறது, எப்படி பேனர் க்ரியேட் பண்ணுறது, எப்படி சப்ஸ்கிரைபர்ஸை ஐட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ்லேயும் லீவ் பண்ணுங்கள், ஓகேங்களா. இது கீழே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில், ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோகோ மாற்றிக்கிறதுக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து உங்கள் உங்கள் சேனலோட லோகோ தெரியணும் இல்லையா. எண்ட் ஆஃப் த வீடியோ நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சைபர் தமிழில் எடுத்துக்கலாம், சைபர் தமிழெலாம் சுகையில் லாஸ்ட் அந்த எண்ட் ஆஃப் த வீடியோலாம் எல்லா வீடியோலையுமே அவர் வந்து ஒரு மாதிரிலாம் போஸ்ட் தந்திருப்பாங்க. அந்த அது மாதிரி வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கீழே அது என்ட்ரி வீடியோ அப்படின்ற, இவங்க வீடியோ என்ட்ரன்ஸ் ஆகிறப்பயே இது போடுறது தான் என்ட்ரி வீடியோன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போகிற வீடியோ சொல்லணும்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருப்பது உங்களுக்கு ரூபா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.